வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவசியம் நீங்கள் படிக்க வேண்டிய 3 புத்தகங்கள், அந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மெயினாக எல்லாருமே ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருப்பீங்க. இந்த நான் இப்போ சொல்ல போகிற 3 புத்தகத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் துணிஞ்சு உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, அது என்னென்ன புக்கெலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் புக்கு பார்த்திங்கன்னா பணக்கடவுள். பணக்கடவுள் அப்படின்னு போட்டு மேற வாரன் பஃபட் அப்படின்னு போட்டிருக்கு. முதல்ல ஷேர் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த வாரன் பஃபட் அப்படின்னா யாருன்னு தெரியாது, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. வாரன் பஃபட்டுங்கிறவர் யாருன்னா, உலகளவில் இருக்கக்கூடிய 3வது பில்லியனர், அதாவது உலகத்தில் 3வது பணக்காரராக இருக்கார். இவர் வந்து ஷேர் மார்க்கெட்டை வச்சு முன்னேறினவர், அதாவது இவர் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வாங்குறாருன்னா அதான் மேக்ஸிமம் ட்ரேடிங் ஸ்டாக்காக இருக்கும், அந்தளவு இவர் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடியவர். இவர் சின்ன வயசுலேருந்து எப்படி இவருக்கு இப்படி ஒரு வளர்ச்சி கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றின தெளிவான ஒரு வரலாறு வந்து திரு செல்லமுத்து குப்புசாமி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை வந்து முதல்ல நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன புக் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை அடிப்படைகள் அப்படின்னு போட்டு அல்ல அல்ல பணம். இந்த புக்கு வந்து அல்ல அல்ல பணம்னு இருக்கும். பார்ட் ஒன்னுங்கிறது என்னென்னா பேசிக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து நான் இந்த புக்கெலாம் படித்து தான் உள்ள இறங்கினேன். இதில் ஒரு டாபிக் இருந்தது, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, புளி இருக்குது, புளியை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க, 100 கிலோ புளி நீங்கள் வாங்கிற ரேட் வந்து 21 ரூபா இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் புளி சீசன் முடிஞ்சிடும், புளி சீசன் முடிஞ்ச பிறகு இதோடய ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகரிக்கும், அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம வாங்குவோம், அந்த மாதிரி தான் இதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு என்ன ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி பேசிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் இதில் இந்த புக்கில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ். அனலைசிஸில் 2 டைப் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். நான் ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டு சொல்லிடுறேன் என்னென்னு. இருந்தாலும் நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டு வர்றதுக்கு முன்னாடி அவசியம் நீங்கள் இந்த 3 புக்கையும் படிங்க. அடுத்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் எந்த அளவு நான் ரியாலிட்டியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து பட்டு உணர்ந்ததை தான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு, எனக்கு 14,000-20,000 லாஸ் ஆகிருக்கு. அந்த லாஸ் மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மேலும் மேலும் முன்னேறி வாழ்க்கையில் நல்லபடியாக பணம் சம்பாதிக்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ. ஓகே, இந்த புக்குக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அமேசான் வெப்சைட்டில் போய் பை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா புக்கும் பார்த்திங்கன்னா 100-150 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பணத்தை பார்க்காதீங்க, படிங்க. முதல்ல இந்த புக்கு இன்றைக்கே பை பண்ணுங்கள், பை பண்ணி படிங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும் பாருங்கள். தேங்க்யூ.